Ravi Colors. This is Ravi Departmental Stores in Urangam. Multi-branded innerwears. Ekachaka model kal, design kal, varieties and collections. 90s, night suits, sportswear, track pants in anaitum, ore idathil. Pengalukkana, ullaadigalukkendre, oru pratheeka showroom. Ravi Colors. Raja Theatre Signal Arkil, Neruvidhi, Puducherry. Vanakkam, Mukhiya Seithigal. சட்டப்பேரவை வளாக நில மோசடி. ஆதாரத்துடன் சிபிஐ விசாரணைக்கு செல்ல பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் தயாரா என சபாநாயகர் கேள்வி. அண்ணன் கொலைக்கு பழிவாங்க வெளிநாட்டில் இருந்து கூலிப்படை ஏவி ரவுடியை தீர்த்து கட்டிய வாலிபர். திடுக்கிடும் தகவல் வெளியானதால் பரபரப்பு. புதுவை நேரு வீதியில் சாலை புதுப்பிக்கும் பணி. போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க பொதுமக்கள் மாற்றுப்பாதையில் செல்ல காவல்துறை அறிவுறுத்தல். புதுச்சேரி ரயில் நிலைய பிளாட்பாரத்தில் நாட்டு வெடிகுண்டு வீச்சு. வாலிபரை கைது செய்து காவல்துறை அதிரடி நடவடிக்கை. இனி விரிவான செய்திகள். சட்டப்பேரவை வளாகம் கட்டுவதற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலம். 2009 முதலமைச்சராக இருந்த வைத்திலிங்கம் அதிகாரத்தை பயன்படுத்தி உரியவர்களிடம் ஒப்படைக்காததன் காரணம் என்ன என்று இதுகுறித்து சிபிஐ விசாரணைக்கு தயாரா என சபாநாயகர் செல்வம் கேள்வி எழுப்பியுள்ளார். சபாநாயகர் செல்வம் செய்தியாளர் சந்திப்பின் பொழுது கூறுகையில், பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் தன்னை மன்னிப்பு கேட்க வேண்டும் என உத்தரவு பிறப்பித்துள்ளதாகவும், சட்டப்பேரவை வளாகம் கட்டுவதற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலம் அப்போதைய துணைநிலை ஆளுநர் மூலம் திரும்பப் பெறப்பட்டு சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உரியவரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று 2008 தெரிவித்ததாகவும், 2009 அப்போது முதலமைச்சராக இருந்த வைத்திலிங்கம் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி உரியவர்களிடம் ஒப்படைக்காமல் கடந்த 2018 ஒப்படைத்ததன் காரணம் என்ன என்றும், இது சம்பந்தமாக தான் சிபிஐ விசாரணைக்கு தயாராக இருக்கின்றேன் என்றும், அவர் ரெடி என்றால் நான் இதை அனுப்ப தயாராக இருக்கிறேன் என சபாநாயகர் தெரிவித்தார். பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் செய்த ஊழல் சம்பந்தமாக தன்னிடம் ஆதாரம் உள்ளது என்றும், அதை நிரூபிக்க தான் தயாராக இருக்கின்றேன் எனவும், சிபிஐ விசாரணைக்கு ரெடி என்றால் தானும் ரெடி என, இதற்கு தான் தயாராக இருக்கின்றேன் என சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். மாமல்லுக்கு முதலமைச்சராக இருந்த வைத்திலிங்கம் அவர்கள் ப்ளீஸ் டிஸ்கஸ் என்று கடந்த 9 நிறுத்தி வைத்தனுடைய மர்மம் என்ன, அதில் பெறப்பட்ட கையூட்டனை மீண்டும் இதை வலியுறுத்துகிறேன். அவர் விருப்பப்பட்டால் சிபிஐ விசாரணைக்கும் நான் தயாராக இருக்கின்றேன். இன்றைய மதிப்பீடு 80 கோடி ரூபாய்க்கு மேலே வருது. இதில் அவர் முறைகள் நடந்தால் நான் ரெடியாக இருக்கிறேன். சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு எடுத்து சட்டப்பேரவைத் தலைவராக இன்றைக்கே நான் ரெடி. அவர் ரெடின்னா நான் ரெடி. அவர் மன்னிப்பு கேட்கறது இல்லை. அவர் அவர் கோக்கன்னா இன்னொரு மிகப்பெரிய ஊழல். அவர் அந்த காங்கிரஸ் சட்டப்பேரவை 2016 அமைந்த பிறகு கேபிள் டிவி பிஐஏ என்ற ஸ்கீமில் என்னுடைய மனைவியைச் சார்ந்த பூர்ணாங்கப்பம் முதல் புதுகுப்பம் வரையிலான கேபிள் ஒயர் மின் ஒயர் புதைப்பதற்காக டெண்டர் விடப்பட்டது 11 கோடி ரூபா. அந்த 11 கோடி ரூபாயில் 2 கோடி ரூபா கூட செலவு பண்ணல. அந்த கேபிள் இன்று வரைக்கும் ஒரு வருஷம் கூட அந்த கேபிள் ஒர்க் ஆகலை. அதே போட்டு காலாப்பட்டு தொகுதியில் 14 கோடியில் அந்த கேபிள் போச்சாங்க. அந்த பிஏ ஸ்கீமில் மத்திய அரசுடைய கடலோர கிராமங்களில் மேலே மின் மாற்றிகள் வரக்கூடாது, கீழே தான் போகணுன்றதாக போட்டாங்க. இல்லை, ஏற்கனவே 25 கோடி ரூபாயில் எனக்கு தெரிஞ்சு 2 கோடி ரூபாய் செலவு பண்ணல. அதுக்கு அவர் சிபிஐ விசாரணைக்கு ரெடின்னா நான் சிபிஐ விசாரணைக்கு அதை முதலமைச்சர் பரிந்துரை செய்தேன். அவருடைய பெருந்தன்மை கருதி அதை அவரே வைத்துள்ளார். இதே போன்று அவர்கள் கேட்டுக்கொண்டே இருந்தால் நான் ரெடியாக இருக்கிறேன். நானே சிபிஐக்கு பரிந்துரை பண்ணுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். அண்ணன் கொலைக்கு பழி வாங்க வெளிநாட்டில் இருந்து கூலிப்படை ஏவி ரவுடியை தீர்த்து கட்டிய வாலிபர் குறித்து திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலை நகரைச் சேர்ந்தவர் மணிமாறன் என்கின்ற டூம் மணி பிரபல ரவுடியான இவர் மீது கொலை, அடிதடி உள்ளிட்ட 10 வழக்குகள் நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் கடந்த 2019 பிரபல ரவுடியான முத்தியால்பேட்டை அன்பு ரஜினி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறை சென்று இவர் சில மாதங்களுக்கு முன்பு ஜாமீனில் வெளியே வந்தார். இவர் எதிர்த்தரப்பால் கொலை செய்யப்படலாம் என்ற அச்சத்தில் ஊருக்குள் வராமல் மடுகரையில் உள்ள தனது நண்பர் வீட்டில் தங்கியிருந்தார். இந்நிலையில் அவரை நோட்டமிட்டு காரில் வந்த 4 கொண்ட கும்பல் மணிமாறனை வெட்டி படுகொலை செய்தனர். இந்நிலையில் 3 தனிப்படை அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை தீவிரமாக காவல்துறையினர் தேடி வந்தனர். இந்த கொலை வழக்கில் 4 காவல்துறையினர் கைது செய்தனர்.
இதைத் தொடர்ந்து அவர்களிடம் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டதில் திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்துள்ளது. லாஸ்பேட்டை ரவுடி சோழன் தலைமையிலான கும்பலால் தான் கடந்த 2019 அன்பு ரஜினியை கொலை செய்ததும் அவரது தம்பி ஜெரிகோ கொலையில் தொடர்புடையவர்களை பழி தீர்க்க முடிவு செய்து அன்பு ரஜினி கொலையில் தொடர்புடைய ஜெரோம் பிரபுவை கடந்த 2021 சென்னை நீலாங்கரையில் கொலை செய்ததும் கடந்த மே மாதம் அணிச்சுங்குப்பத்தைச் சேர்ந்த விமல் என்பவரை ஆரோவில் பொம்மையார் பாளையம் சாலையில் வெட்டி கொலை செய்ததும் தற்போது தொடர்ச்சியாக மணிமாறனை கொலை செய்ததும் தெரிய வந்தது. மேலும் விசாரணையில் பிரான்சில் வசிக்கும் புதுச்சேரியைச் சேர்ந்த மர்ஷல் என்பவர் அன்பு ரஜினியின் தீவிர ஆதரவாளர் என்பதும் தற்போது அவருடன் தான் அன்பு ரஜினியின் தம்பி ஜெரிகோ வசித்து வருவதும் பிரான்சில் இருந்து கொண்டு அன்பு ரஜினி கொலையில் தொடர்புடையவர்களை ஒவ்வொருவராக கொல்ல மார்ஷல் தான் நிதியுதவி அளித்து வந்துள்ளார். அவர் கொடுத்த நிதியுதவி மூலம் மணிமாறன் உட்பட 3 பேரையும் கூலிப்படையினர் ஏவி கொலை செய்யப்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து காவல்துறையினர் இந்த கொலை வழக்கில் ஜெரிகோ மார்ஷல் ஆகியோரையும் சேர்த்து வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேலும் பிரான்சில் இருந்து இருவரையும் புதுவை அழைத்து வரவும் நடவடிக்கை எடுத்துள்ளனர். சாலை புதுப்பிக்கும் பணிகள் நடைபெற உள்ளதால் புதுச்சேரி நேரு வீதி, காந்தி வீதி, ரங்கப்பிள்ளை வீதி சந்திப்பு வரை செப்டம்பர் 11 முதல் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க மாற்று பாதையில் பொதுமக்கள் செல்லுமாறு காவல்துறை அறிவுறுத்தியுள்ளனர். புதுச்சேரி கிழக்கு பகுதி போக்குவரத்து பிரிவு காவல் கண்காணிப்பாளர் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் செப்டம்பர் 11 அன்று முதல் புதுச்சேரி நேரு வீதி, காந்தி வீதி சந்திப்பு முதல் காந்தி வீதி, ரங்கப்பிள்ளை வீதி சந்திப்பு வரை சாலை புதுப்பிக்கும் பணி நடைபெற உள்ளதால் வரும் திங்கட்கிழமை 11 அன்று முதல் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் பொருட்டு பொதுமக்கள் காந்தி வீதியில் செல்லாமல் மாற்றுப்பாதையில் செல்லுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். பொதுமக்கள் அனைவரும் இந்த புதிய ஏற்பாட்டை பின்பற்றி போக்குவரத்து காவல்துறைக்கு ஒத்துழைப்பு அளிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். புதுச்சேரி ரயில் நிலைய பிளாட்பாரத்தில் நாட்டு வெடிகுண்டு வீசிய வாலிபரை காவல்துறையினர் கைது செய்தனர். அரியாங்குப்பத்தைச் சேர்ந்தவர் ரவிகாந்த் ஜான்மேரி என்கின்ற பரத் துக்க நிகழ்விற்காக வானரப்பேட்டைக்கு வந்த இவர் நிகழ்ச்சி முடிந்து செல்லும்போது அதிகாலை ரயில் நிலையத்தில் 4 பிளாட்பாரத்தில் வானரப்பேட்டை சந்திப்பில் நாட்டு வெடிகுண்டை வீசிவிட்டு சென்றார். இதுகுறித்து உதயஞ்சாலை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து பரத்தை கைது செய்தனர். விசாரணையில் புதுச்சேரியில் 3 முன் அரியாங்குப்பத்தில் ரவுடி அஸ்வின் என்பவர் வெடிகுண்டு வீசியும் வெட்டியும் படுகொலை செய்யப்பட்டார். அவரது இறுதி ஊர்வலத்தில் அஸ்வினின் கூட்டாளியான பரத் பட்டாசு வெடித்து வந்தார். ஊர்வலத்தில் வெடித்த பட்டாசுகளின் மீதியை கொண்டு நாட்டு வெடிகுண்டை தானே தயாரித்து வீசியுள்ளார். வானரப்பேட்டைக்கு வந்தபோது ஊருக்குள் அடிக்கடி மோதல் வந்ததன் காரணமாக வானரப்பேட்டையில் இருந்து வெளியேற்றப்பட்டார். 3 ஊருக்குள் நுழையாமல் சாரம் பகுதியில் தங்கியிருந்த பரத் தன்னை வெளியேற்றியவர்களை மிரட்ட வெடிகுண்டு வீசியதாக வாக்குமூலம் அளித்துள்ளார். ரோடியர்பேட்டை சதீஷ்குமார் மீது திரையரங்கில் நடைபெற்ற மோதலில் வழக்கு தொடரப்பட்டுள்ள நிலையில் அவரது மனைவியை இரவு நேரங்களில் வீடுகளுக்கு சென்று காவலர்கள் தொல்லை கொடுப்பதாக கூறி விஷம் அருந்தி தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். புதுச்சேரி ரோடியார்பேட்டைச் சேர்ந்த சதீஷ்குமார் கடந்த வாரம் சண்முகா திரையரங்கில் நடைபெற்ற மோதலில் சதீஷ் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ள நிலையில் அவரது மனைவியை உருளையன்பேட்டை காவல்துறை ஆய்வாளர் மற்றும் குற்றப்பிரிவு காவலர்கள் தொடர்ந்து இரவு நேரங்களில் வீடுகளுக்கு சென்று தொல்லை கொடுப்பதும் மேலும் வேலை செய்யும் இடத்திற்கு சென்று 2 தகாத வார்த்தைகளால் மிரட்டியதும் மேலும் காலையில் வீட்டிற்குள் புகுந்து தகாத வார்த்தைகளால் பேசுவதும் வேலைக்கு செல்லும் பொழுதும் வரும்பொழுதும் பின்தொடர்ந்து வழிமறித்து பேசியதாக கூறி வேலை செய்யும் இடத்தில் கையினை அறுத்து கொண்டும் விஷம் அருந்தி தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டு தற்பொழுது அரசு மருத்துவமனையில் அவரது மனைவி அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவங்க வயசு பிரச்சனைனா என்ன எதுக்கு தொல்லை பண்ணுறாங்க போகிறாங்கண்ணா? நான் இங்கேயே போகிறதுனால எங்கேயும் பின்னாடியே வந்து கடையிலையும் வந்து தொல்லை பண்ணுறாங்கண்ணா, வீட்லேருந்து வீட்லேயும் தொல்லை பண்ணுறாங்க. என்ன பண்ணுறது சொல்ல சாப்பிட்றேன் வாழ பிடிக்கிறது சொல்லி டெய்லியும் கடைக்கு வந்து பேர் வராங்க. வீட்டில் தான் இல்லை, 1-2 வந்து தொல்லை பண்ணுறாங்க. புதுச்சேரியில் சென்டாக் மூலம் மருத்துவக் கல்வி தரவரிசைய பட்டியல் வெளியானதில் அரசு பள்ளியில் படித்த 20 மாணவர்கள் தகுதி பெற்றுள்ளனர். புதுச்சேரியில் சென்டாக் கலந்தாய்வு மூலம் +2 முடித்த மாணவர்கள் உயர்கல்வி பயில சேர்க்கை நடைபெறுகிறது. மருத்துவக் கல்வியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இந்த கல்வியாண்டு முதல் 10% இடஒதுக்கீடு அளிக்க காலதாமதமானது.
இந்நிலையில் கடந்த 4ஆம் தேதி மத்திய அரசு மருத்துவ கல்வியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்க ஒப்புதல் அளித்தது. 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை புதுவை அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்கள் இந்த உள்ஒதுக்கீடு பெற தகுதியானவர்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே சென்டாக் மருத்துவக் கல்வி மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் பெற்று தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் உள்ஒதுக்கீடு அனுமதி கிடைத்த பிறகு மீண்டும் அரசு பள்ளி மாணவர்கள் விண்ணப்பிக்க கூடுதல் அவகாசம் வழங்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் சுகாதாரத்துறையிடம் இருந்து பெறப்பட்ட வழிகாட்டுதலின்படி இரட்டை குடியுரிமையுடன் விண்ணப்பித்திருந்த 10% மாணவர்கள் அரசு ஒதுக்கீட்டிற்கான தரவரிசை பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர். சுகாதார செயலகத்தில் இருந்து பெறப்பட்ட இளநிலை நீட் சார்ந்த மருத்துவ படிப்புகளுக்கான இடம் மெட்ரிக் சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. புதுவையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் 3 தனியார் மருத்துவக் கல்லூரியை சேர்த்து 370 MBBS இடங்கள் அரசு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக 10% இடஒதுக்கீட்டின்படி அரசு பள்ளி மாணவர்களுக்கு MBBSல் 37, PDS 11, ஆயுர்வேதம் 4 என 52 இடங்கள் உள்ளது. புதுப்பிக்கப்பட்ட வரைவு தரவரிசை பட்டியலில் 10% இடஒதுக்கீட்டிற்கு தகுதியான மாணவர்களில் 20 பேர் இடம்பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து வருவது புதுச்சேரியில் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை விவரம். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை நிலவரத்திற்கேற்ப நாள்தோறும் பெட்ரோல் டீசல் விலை மாற்றியமைக்கப்பட்டு விற்பனையாகி வருகின்றது. அதன்படி புதுச்சேரியில் 1 லிட்டர் பெட்ரோல் 96.16 ரூபாய்க்கும் டீசல் 1 லிட்டர் 86.33 ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது. இனி புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ் பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 5485 ரூபாய். தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 760 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMNTV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMNTV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.